அப்படின்னு பார்த்தீங்கன்னா A1 ஃபாஸ்ட் ஃபுட் கிட்ட தான் இருக்கும். யாருமே பண்ணாமல் வேறு லெவலில் நம்ம இன்னைக்கு பண்ண போகிறோம். நம்ம முன்னாடி யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீன் ஒன்று, அதாவது A1 ஃபாஸ்ட் ஃபுட்டோட ஓனர் தான் இருக்கார். அவர் பேர் என்னன்னு கேளுங்க. உங்கள் பேர் என்ன? என் பேர் சீன். ஓகே. இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு எத்தனை வருஷமாக ரன் பண்ணி? 20 இயர்ஸாக ரன் பண்ணுறாங்க. அப்போ பாருங்கள் வேறு லெவலில் தான் இருக்க போது. சரி, உங்களோட ஃபாஸ்ட் ஃபுட் டைமிங்லாம் என்ன? காலையில் 2:00 நைட் 11:00. காலையில் 12:00 நைட் 11:00 வரைக்கும் இருக்கும். இந்த லாக்டவுன் ஸோ எப்பயாச்சும் லீவ் ஏதாச்சும் வருமா? இல்லை லீவ் லீவ் ஃபுல் டே ஃபுல் எல்லா வீக்கெண்டும் இருக்குது. நீங்கள் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட்டு வரலாம், லவ்வர் கூட்டு வரலாம், யார் வேணாலும் வந்து. முக்கியமாக ஃப்ரெண்ட்ஸுக்கு இது வேறு லெவல் பிளேஸாக இருக்கும். ஃபுட் எல்லாமே அவசியம். ஓகேங்களா? ப்ரைஸ்லாம் எப்படி? ப்ரைஸ் இதோட விலை எப்படி இருக்கு? இதை வந்து 110 வந்து 99 அப்படின்னா ஃபேர் ப்ரைஸ் தான். அதாவது ஃப்ரெண்ட்ஸ் பட்ஜெட்குள்ளேயே இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கம்மியாக காசு எடுத்துனாங்க கூட இங்கே நிறையா சாப்பிடலாம். அது மாதிரி தான். நீங்கள் ரெஸ்டாரண்ட் அது மாதிரி பெரிய பெரிய ஹோட்டல் அது மாதிரிலாம் போகிறதுனால இது மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் வேறு லெவல். ஓகேங்களா? சேவ் மணி. ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு சிக்னேச்சர் டிஷ்ஷுன்னு இருக்கும் இல்லையா? A1 ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு எது சிக்னேச்சர் டிஷ்? எனக்கு வந்து டிராகன் சிக்கன், சிக்கன் ஓகே, லெமன் சால்ட் சிக்கன், இதெல்லாமே வேறு லெவலில் இருக்கும். ஸோ மறக்காமல் அப்படியே என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்கலாம் சொல்ல போனால். ஓகே, தேங்க்ஸ். இங்கே வந்து குக்கிங் யார் பண்ணுறா? குக்கிங் என்ன பண்ணுறீங்க? குக்கிங் வந்து நானே எங்கள் மாஸ்டர் இருக்கேன். இவரோ குக்கிங் பண்ணுறாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மாஸ்டரும் குக்கிங் பண்ணுறாங்க. ஸோ வேறு லெவல் தான். ஓகே. இங்கே வந்து நான்வெஜ் மட்டும்தான் கிடைக்குமா, வெஜ் கிடைக்குமா? வெஜ் இருக்குது. வெஜ் வெஜ் எல்லாம். ஓகே. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கும்பலாக இருந்தீங்கன்னா கம்பல்சரி நம்ம குரூப்பில் யாராவது ஒருத்தர் நான்வெஜ் இருப்பாங்க, வெஜ் இருப்பாங்க இல்லையா? வெஜ் கம்பல்சரி இல்லாமல் இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கும் இது கரெக்டான ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டாக தான் இருக்கும். வெஜிடேரியன் கேட்டால் வெஜிடேரியனும் கிடைக்கும், நான் வெஜிடேரியன் கேட்டால் நான் வெஜிடேரியன் கிடைக்கும். சரி, இந்த லொக்கேஷனுக்கு வர, அதாவது A1 ஃபாஸ்ட் ஃபுட் வர எப்படி லொக்கேஷன் சொல்லுங்கள்? இது வந்து சாமி விவேகானந்தா சர்வீஸ் ஹோட்டல் A1. ஓகே. நான் வந்து லொக்கேஷன் வந்து மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ கிளிக் பண்ணி கரெக்டாக அப்படியே இங்கே வந்துடுங்க. சரிங்களா? ஃப்ரம் காக்கி வியூஸ். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு நான் எங்கே இருக்கேன்னு அப்புறமா சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்சது தான் பண்ண போகிறோம். அதாவது ஃபுட் ரிவ்யூ தான் நம்ம பண்ண போகிறோம். அது எங்கே பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்ட் ஃபுட்டில் தான் பண்ண போகிறோம். அது எந்த ஃபாஸ்ட் ஃபுட் அப்படின்னு உங்கள் க்வெஸ்சன் வரும்ல? எஸ், நம்ம வந்து A1 ஃபாஸ்ட் ஃபுட்டில் தான் இருக்கோம். எனக்கு வந்து ஃபேவரட்டாக ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது A1 தான். எனக்கு எப்போலாம் மைண்ட்லாம் கொஞ்சம் சேடாக இருக்குது, டிப்ரெஷன்லலாம் இருக்கேன்னா, அப்போ நான் கரெக்டாக என்ன பண்ணுவேன், பீச் வேறையா? ஸோ கரெக்டாக இங்கே வந்துட்டு சாப்பிட்டுட்டு ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு அப்படியே போக வேண்டியதான். மிச்சம் எல்லாத்தையுமே நான் அப்படியே ஃபோனில் சொல்லிட்டே வரேன். நம்ம முன்னாடி அப்படியே கீழே பாருங்கள், நம்ம முன்னாடி அப்படியே எக்கச்சக்கமான டிஷ்ஷஸ் எல்லாமே இருக்குது. அவங்க பண்ண ப்ரெசன்டேஷன் எல்லாமே அசுத்தமாக பண்ணியிருக்காங்க. அவங்க டெக்கரேட் பண்ணியிருக்காங்க பார்த்திங்களா, அதே வேறு லெவலில் இருக்குது. அப்படியே சாப்பிட்டணும் போலேயே இருக்குது. சரி, வாங்க இப்போ டேஸ்ட்டு பார்க்கலாம். அண்ட் அப்புறம் நான் அதுக்கு முன்னாடி முன்னாடி என்னென்ன டிஷ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். நம்ம முன்னாடி ஃபஸ்ட்டு ரைஸ்லேருந்தே போகலாம். ஷேஷ்வான் ஃப்ரைட் ரைஸ், அதாவது ஷேஷ்வான் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் இருக்குது இது. ஓகே, வெஜ் ஃப்ரைட் ரைஸ் இருக்குது. அதாவது வெஜிடேரியனுக்கு ஒரு நல்ல ஒரு டிஷ்ஷாக இருக்கும். அண்ட் இது வந்து நான் வெஜிடேரியன். அண்ட் அது மட்டும் இல்லைங்க, இங்கே வந்து டிராகன் சிக்கன் இருக்குது, அதுவும் நட்ஸ்லாம் போட்டு வா வேறு லெவலில் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து டிராகன் ப்ரான் இருக்குது. நெக்ஸ்ட்டு டிராகன் ஃபிஷ் இருக்குது. இங்கே எல்லாமே டிராகன் டிராகனாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து கிறிஸ்பி சிக்கன் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் நம்ம முன்னாடி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெமன் சால்ட் சிக்கன் தான் இருக்குது.
ஸோ எல்லாமே நான் டேஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு நான் எல்லாமே சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம எதில் போகிறதுனே தெரியல, ஏன்னா எல்லாமே சூப்பர் சூப்பராக இருக்குது. எனக்கு வந்து இங்கே பர்சனலாக பிடிச்ச டிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராகன் சிக்கன்லாம் செமையாக பிடிக்கும். சிக்கன் லாலிபாப்லாம் வேறு லெவலில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃபிஷ் ஃப்ரை, ஃபிஷ் வஞ்சிரம் ஃபிஷ் எல்லாமே இருக்குங்க. எக்ஸைட்டிங்காக இருக்கும், செம்மையாக இருக்கும். அண்டு 1/2 நாங்கள்லாம் வேறு லெவலில் பண்ணுவோம். சொல்லவே தேவையில்ல, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நிறைய பேர் சேர்ந்துட்டு அப்படியே என்ஜாய் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன டிஷ் அப்படி போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து பர்சனலாக ரொம்ப பிடிச்ச டிஷ் கிட்ட தான் நான் ஃபஸ்ட்டு போக போகிறேன். என்ன டிஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராகன் சிக்கன். ஓகே, ஸோ ட்ராகன் சிக்கன் கிட்ட போயிடலாம். பாருங்கள் செம்மையாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. என்னடா இவன் இன்ட்ரெஸ்டிங்லாம் சொல்கிறேன், ஏன்னா அந்த மாதிரி சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், இது வந்து வெர்டிக்கலாக கட் பண்ணி வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. மேலே வந்து டெக்கரேஷனுக்கு நட்ஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஸோ எஸ், ஃபஸ்ட்டு வாங்க டேஸ்ட் பண்ணுங்கள். இது கூட வந்து சிக்கன் ஃப்ரைடைஸ்லாம் சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்கும். ட்ரை பண்ணலாம், இனி கம்பல்சரி ட்ரை பண்ணலாம். இந்த நட்ஸ் ஆனியன்லாம் போட்டு நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த அந்த சிக்கன் உள்ளே நல்லா வெந்திருக்கு. ஓகேங்களா, நான் உங்களுக்கு புட்டு காட்டுறேன். என்னங்க புட்டு காட்டுறேன். இங்கே டெக்கரேஷனுக்கு வந்து மேலே எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்கோம். ஆனியன்லாம் நல்லா இதாக இருக்குது. டொமேட்டோ கெச்சப் ரொம்ப புளிப்பாகவும் இல்லை, ரொம்ப இனிப்பாகவும் இல்லை, கரெக்டாக அது சூப்பர் காம்போல கொடுத்துருக்காங்க, வேறு லெவலில் இருக்குது. எஸ், இப்போ நெக்ஸ்ட்டு போயிடலாம். நெக்ஸ்ட்டு எது போகிறதுனே தெரில, இங்கே ஆர்ட் போட்டிருக்காங்க. ஸோ அதில் ஒன்று எடுத்துருவோம், நம்மளுக்கு தான் ஆர்ட் பிடிக்காது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்பி சிக்கன். ஓகேங்களா, கிறிஸ்பி சிக்கன்னா கிறிஸ்பியாக இருக்கும்ல, ட்ரை பண்ணலாம். இதுவும் லைக் ட்ராகன் சிக்கன் எப்படி வெர்டிக்கல் அதே மாதிரி தான் போட்டிருக்காங்க. மைனஸ்லாம் போட்டு டெக்கரேட்லாம் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. சோயா வாங்க ட்ரை பண்ணலாம். மை ஃபேவரட் டிஷ். இனிமேல் டிராகன் சிக்கன் சொல்ல மாட்டேன், டிராகன் ஃபிஷ். சூப்பராக இருக்குது, வந்தால் மஸ்ட்டு ட்ரை. டிராகன் ஃபிஷ் செம்மையாக இருக்குது. நட்ஸ் எல்லாம் இதுக்கும் போட்டிருக்காங்க, முந்திரி வைக்கிற வரைக்கும் இங்கே நிறைய போட்டிருக்காங்க. ஸோ வேறு லெவலில் இருக்குது. இன்னொரு பைக் போயிடலாம், ஏன்னா இங்கே நல்லா இருக்குது. நெக்ஸ்ட் டிராகன் ஐட்டமில் ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் நம்ம கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிராகன் ப்ரான். ப்ரான் சைஸ் வேறு லெவலில் பெருசாக, அது வந்து மாவுலாம் அதிகமாக இல்லாமல் பர்ஃபெக்டாக இருக்குது. இது வந்து பெரிய ப்ரான் வச்சு தான் போடுறாங்க, சின்ன ப்ரான்லாம் இல்லை. இதுலேயும் நட்ஸ்லாம் போட்டிருக்காங்க, நல்லா இருக்கும். ஆனியன்லாம் நல்லா இதுவாக இருக்குது. என் டொமேட்டோ கெச்சப்லாம் சூப்பராக இருக்குது. எல்லோரும் நினைக்கலாம் என்னடா இவன் டயட்னு சொல்லிட்டு நல்லா முட்டாளே, பட் ஃபைன் பரவாயில்ல, என்னால் இது இல்லாமல் இருக்க முடியல. நெக்ஸ்ட் வந்து லைம் சால்ட் சிக்கன். ஓகே, இங்கே லெமன்லாம் போட்டு செம்மையாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இது டெக்கரேஷன் பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெரியும், இது வந்து லெமன் சம்மந்தமாக இருக்கும்னு. ஸோ எஸ், வாங்க போகலாம். இங்கே பாருங்கள், ஓப்பனாக சொல்லணும்னா ஓப்பன் டாக். ஓகே, இது நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ பார்க்கலாம், வேறு லெவலில், வேறு லெவல். ஆக்சுவலி என்ன நினச்சேன்னா, பட் ஆனால் என்ன கொடுத்துருக்கோம் இங்கெல்லாம் கம்பேர் பண்ணுவோம், நான் இது வந்து ஓகே அப்படியே தான் இருக்கும்னு நினச்சேன். பட் இதுவும் நல்லா இருக்குது, ஓப்பன் டாக். ரொம்பவும் சால்ட்டாக இருக்குது, ரொம்பவும் லைம் போட்டுவேன், கரெக்டாக இருக்கும். ஸோ சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம முன்னாடி அப்படியே ஆரஞ்சாக இருக்கும், அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேஷ்வான் சிக்கன் ஃப்ரைடைஸ் தாங்க இருக்குது. ஸோ எஸ், வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இது வந்து எல்லாருக்குமே, ஒருத்தருக்கும் பத்தோ இல்லை ரெண்டு பேருக்கு, குவாலிட்டி குவாலிட்டிலாம் வேறு லெவலில் இருக்குது. இட் வாஸ் அவசம். இங்கே பாருங்க, நான் உங்ககிட்ட காட்டுறேன்.
ஸோ இது டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். ரொம்ப காரமாக இருக்குமா? சைனா சொல்யூஷன் ஒரு மூடு ரெண்டு சிக்கன். இங்கே வந்து ஒரு காலி சிக்கன். இந்த டிஷ் வந்து ரொம்ப காரமாக வரும். ஆக்சுவலி வேறு எங்கேயாவது போனீங்கன்னா விசேஷம்னாலே ரொம்ப காரமாக இருக்கும். ஸோ அதனால் நிறைய பேர் வந்து ரொம்ப காரமாக இருக்கவங்க தான் சாப்பிடுவாங்கல்ல. இங்கே வந்து நான் காரமாக இருக்க சாப்பிட மாட்டேன். பட் ஆனால் ஃபஸ்ட் டைம் ஓகே நான் இதை வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்றேன். ஏன்னா அதளவுக்கு கரெக்டாக இருக்குது. ரொம்பவும் காரம் இல்லை, ரொம்பவும் இதுவாக இல்லை, பர்ஃபெக்டாக இருக்குது. டெக்கரேஷன் சொன்ன மாதிரி ப்ரெசன்டேஷன் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து சூப்ஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் என்னென்னா டிஷ் கேட்குறீங்களோ அது இங்கே வந்து சொன்னால் போதும், அவங்க எல்லாமே செஞ்சு கொடுப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே கேஷ் மட்டும் இல்லைங்க, கிரெடிட் கார்டு ஃபெசிலிட்டி அண்ட் கூகுள் பே பேடிஎம் எல்லாமே இருக்குது. ஸோ வந்து சாப்பிட்லாம். அந்த இது நான் சொல்லாமே சாப்பிட்றேன். அது அளவுக்கு சூப்பராக இருக்குது. இங்கே வந்து வெஜ் ஃப்ரைட் ரைஸ், ரைஸ் எல்லாமே குட் குவாலிட்டி தான், குவாலிட்டி வேறு லெவலில் இருக்குது. இது வந்து பிளெயினாக சாப்பிட்டா நல்லா இருக்காது இல்லையா? ஸோ எனக்கு மோஸ்ட் ஃபேவரட் டிஷ் அதாவது டிராகன் ஃபிஷ்ஷோட இது சாப்பிட்லாம். எப்படி இருக்குன்னு சொல்கிறேன், கம்பல்சரி சொல்லாதீங்க, நல்லா தான் இருக்கும். கிட்டாதீங்க ஓகே. வேறு லெவலில் இருக்குது. ஓ எஸ், வேறு லெவலில் இருக்குது எல்லாமே. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கம்பல்சரி இங்கே வாங்க, வந்து சாப்பிட்டுட்டு நீங்களும் எப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த லொக்கேஷன் போகிறேன், நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லொக்கேஷன் போடுறேன், அது எடுத்துருவாங்க. அப்புறம் இல்லை வச்சுக்கோங்களேன், மெரினா பீச்குள்ளே வாங்க, வந்துட்டு விவேகானந்தர் மெமோரியலுக்கில். ஸோ அந்த ஸ்ட்ரீட்டு அப்படியே ஆப்போசிட்டில் தான் இருக்குது, ஏ ஒன் பாஸ் ஓகேங்களா? ஸோ வந்து ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணிட்டு போங்க. அண்ட் ஃப்ரெண்ட்ஸு காலேஜ் ஓப்பனிங் ஓப்பன் ஆகிடுச்சு, ஸோ அப்படியே கட் அடிச்சுட்டு கூட இங்கே வந்து அப்படியே சாப்பிட்லாம். ஏன்னா டைமிங்கெல்லாம் 11:00 டு நைட் வரைக்கும் இருக்கு இல்லையா? ஸோ சூப்பராக பண்ணலாம். அண்ட் இங்கே ப்ரைஸ் எல்லாமே ஃபேர் ப்ரைஸ் தான், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏற்ற ரேட்டில் தான் இருக்குது. அண்ட் இங்கே ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் லவ்வர்ஸ் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எல்லாருமே வந்து இங்கே ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு சொல்ல. அண்ட் எஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் காக்கி வீஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கான டிங்கன் கிளிக் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அண்டில் ஃப்ரம் விஜய்ஸ்ரீ அண்ட் காக்கி வியூஸ், பை.